வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 49:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்ற வாக்குத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் தேவனுக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். அவர் எப்போதும் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். அவருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருக்கிறது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற போதகர் ஒருவர் 1800 காலகட்டத்தில் தேவாலயத்தில் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்ற ஆழ்ந்த பொருள் நிறைந்த ஏசாயா 49:16 பிரசங்கிப்பதை அதிகம் விரும்பினார். இந்த வசனத்தை 100 தடவை பிரசங்கிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வசனம் ஒரு பொக்கிஷம் போன்றதாக இருப்பதால் நாம் இதை மீண்டும் மீண்டும் தியானிக்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் தம் ஜனத்திற்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் மற்றும் பிதாவின் குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தது ஆகியவற்றிற்கு உள்ள அழகான தொடர்பை போதகர் சுட்டி காட்டுகிறார். அவர் கைகளில் உள்ள காயங்கள் என்ன, வரைவதற்கு செதுக்குபவர் ஆணியையும் கத்தியையும் பயன்படுத்தினார். உண்மையிலேயே அவரது ஜனம் அவரது உள்ளங்கைகளில் வரையப்பட அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். தம் ஜனத்தை தம் உள்ளங்கைகளில் வரைய தேவன் வாக்கு கொடுத்தபடியால் நாம் நம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக இயேசு தன் கரங்களை சிலுவையில் நீட்டி ஆணிகளை தன் கரங்களில் அடிக்க பெற்றார். ஆண்டவர் நம்மை மறந்துவிட்டார் என்று எப்போதாவது நாம் நினைக்க நேர்ந்தால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம் நினைவுக்கு வர நம் உள்ளங்கைகளை பார்த்தாலே போதும். நமக்காக அவர் தமது கைகளில் அழிக்க முடியாத தழும்பை பெற்றுக்கொண்டார். நம்மை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருளை நாம் பத்திரமாக வைக்க வேண்டுமானால் அதை உள்ளங்கைகளில் வைத்திருப்போம். அதுபோலவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கைகளில் மறைத்து பாதுகாப்பார். நீங்கள் தினமும் நீண்ட தூரம் பயணிக்கலாம். யாராவது உங்களை தாக்கி விடுவார்களோ அல்லது நோய் தொற்று வந்துவிடுமோ என்று நீங்கள் பயப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீங்கள் அனைவரும் என்னுடைய உள்ளங்கைகளில் இருக்கிறபடியால் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். தேவன் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருப்பது ஆச்சரியமான காரியமல்லவா? நாம் எப்போதும் அவர் பார்வையில் இருக்கிறோம் என்பதே இதன் பொருளாகும். நீங்கள் தேவனுக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். அவர் எப்போதும் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்து கொள்ளும் என்று வேதம் கூறுகிறது. இதே வண்ணமாக தேவனுடைய கரங்களில் நீங்கள் வரையப்பட்டிருக்க விரும்புகிறீர்களா? இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஒரு சாதாரண குண்டூசி நம்முடைய கைகளில் குத்திவிட்டாலே நாம் எவ்வளவு துடித்து போகிறோம்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளிலே அவ்வளவு பெரிய ஆணிகள் துளைத்து, சதையை கிழித்து, நரம்புகளை அறுத்து, இரத்தம் பீறிட்ட போது அவர் எவ்வளவு தவித்து போயிருந்திருப்பார். அவரது கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்டதினால் உண்டான தழும்புகள் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்புக்கு ஆதாரமாயிருக்கின்றன. அந்த தழும்புகளை பார்க்கும் போதெல்லாம் அவர் உங்களை நினைவு கூர்கிறார். அவரது கரங்களில் வரையப்பட்டிருக்கும் உங்கள் பெயரை யாராலும் அகற்ற முடியாது. அவரது உச்சமான அன்புக்கு அடையாளமான இந்த ஆதாரத்திற்காக நீங்கள் எப்போதும் நன்றியுடன் இருக்க வேண்டும். தேவன் எப்போதும் உங்களை தம் மனதில் வைத்திருக்கிறார். அவர் உங்களை நினைக்கும் போது உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களை வாழ்த்தும்படி உங்கள் பெற்றோர் எப்போதும் உங்களை நினைத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? உங்கள் எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவர்கள் திட்டம் பண்ணுவார்கள். பிள்ளைக்கு திருமணம் நடைபெறும் போது பெற்றோர் தங்கள் முழு மனதையும் அதில் செலுத்தி அவர்களுக்கானவற்றை திட்டம் பண்ணுவார்கள். இதுவும் தேவனுடைய உள்ளமாயிருக்கிறது. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்களை ஆசிர்வதித்து செழிக்க பண்ணும்படி தேவன் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். நீங்கள் எப்போதும் அவரது மனதில் இருக்கிறபடியினால் உங்கள் வேண்டுதல்களோடு எந்த நேரமும் அவரிடம் செல்லலாம். அவருடைய கரம் நமக்கு சேவை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. தேவ பலனை பெற்று அவருக்கு சேவை செய்ய உங்கள் கரம் ஆயத்தமாயிருக்கிறதா? நிச்சயமாக நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமது அளவு கடந்த அன்பிற்காகவும், நீர் எப்போதும் என்னை உமக்கு முன்பாக வைத்திருப்பதற்காகவும், என்னை விட்டு நீர் எப்போதும் விலக மாட்டீர் என்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது கரமென்னை தாங்கி பிடிப்பதற்காக நன்றி. உம்முடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்திருப்பதற்காகவும், உம் பார்வையில் எப்போதும் என்னை வைத்திருப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற உமது வாக்குதத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அநாதி அன்புக்காகவும், இயேசு என் மேல் தாம் கொண்டிருக்கும் ஆழமான அன்பை நிரூபிக்கும் வண்ணம் சுமந்த தழும்புகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எப்போதும் என்னோடு இருக்கிறதை எனக்கு நினைவுபடுத்தும். நீர் எனக்கு எப்போதும் ஆதரவாயிருப்பீர் என்பதையும், என்னை வர்த்திக்க பண்ணும்படி நீர் நினைக்கிறீர் என்பதையும் நான் அறிந்து உமக்கு உண்மையாயிருக்கவும் எப்போதும் உம்மை தேடவும் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வாக்குதத்தத்தின் மீதும் அநாதி அன்பின் மேலும் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.